வணக்கம். இந்த கோட் ரிவ்யூ சீரீஸுடைய செகண்ட் எபிசோடில் நான் கௌதம் முருகேசன் அப்படிங்கிற ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ண ஒரு TNEB பில் கால்குலேட்டர் அப்ளிகேஷனை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ரீசெண்டாக தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் டேரிஃபை வந்து சேஞ்ச் பண்ணாங்க, அண்ட் அதோடைய ரீசன்ட் சேஞ்ச் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கௌதம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது டேரிஃப் படி உங்கள் வீட்டில் இவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும், அது வந்து எந்தெந்த ஸ்லாப்பில் வருது அப்படிங்கிறது தான் வந்து கௌதம் பண்ணியிருக்காரு. நான் இப்போ எங்கள் வீட்டில் உதாரணத்துக்கு ஒரு 600 யூனிட் கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா 2750 ரூபா நான் பே பண்ணுற மாதிரி வருது, அண்ட் இந்தந்த ஸ்லாப்பில் நான் இவ்வளோ எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த கோட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் கௌதம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய பாட்காஸ்ட்டில் கூட சொல்லியிருப்பேன், நீங்கள் சைட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணுங்கள், பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ஒரு எண்ட் டு எண்ட் ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு. அண்ட் அந்தமாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடியாவை இங்கே அங்கே எங்கேயுமே தேட தேவையில்லை, உங்களை சுற்றியே நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இந்த TNEB அப்படிங்கிறது நம்மளுடைய ரியல் லைஃப்லேயே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். இதை சால்வ் பண்ணதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் கௌதம். நம்ம இப்போ அந்த கோட் ரிவ்யூ சைடுக்கு போகலாம். நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி நார்மலாக எல்லாரும் பண்ணுற ஒரு டிப்பிக்கல் பிகினர் மிஸ்டேக் தான் கௌதமும் இங்கே பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, ரீட்மி ஃபைல். ஓகே, ரீட்மி ஃபைல் இல்லாமல் இது என்ன பண்ணுது, என்னென்ன ஐடியா, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்குது. இதை பற்றி நான் போன எபிசோட், அதாவது எபிசோட் 1 நிறையா பேசிட்டேன். ஃபஸ்ட்டு சஜஷன் வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணுறது. அண்ட் ரெண்டாவது திங், த சேம் திங், இந்த ஃபீட்பேக் நான் போன எபிசோடில் கொடுத்த அதே விஷயம், ஃபார்மேட்டிங். ஸோ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு ஃபைல் தான், index.html ஒரே ஒரு ஃபைல் யூஸ் பண்ணி தான் இந்த என்டையர் அப்ளிகேஷன் அவர் பில்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கே இந்த சோர்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட்டிங் வந்து அலைன்மெண்ட் இங்கே அங்கேன்னு கண்ணா பின்னானு இருக்குது. ரீட்மி ஃபைல் அண்ட் ஃபார்மேட்டிங், இது ரெண்டும் வந்து போன எபிசோடில் சொன்ன ஒரு ஃபீட்பேக், அதே தான் நான் இங்கேயும் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம அந்த ஆக்சுவல் கோடை பற்றி பார்க்கலாம். கௌதம் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அந்த சோர்ஸ் கோடை நான் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, மென்டல் மாடல் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்வேன். அதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து மைண்ட் லெவலில் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி இன் அவர் மைண்டு, அதுதான் வந்து மென்டல் மாடல் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மென்டல் மாடல் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதை பற்றி தான் நான் வந்து இந்த கோட் ரிவ்யூவில் நான் டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ண போகிறேன். போன இதில் வந்து நான் லைவ் கோடிங் பண்ணேன். இந்த வாட்டி நான் வந்து ஸ்லைட்லேயே வந்து அந்த எப்படி வந்து இந்த மென்டல் மாடல் கொண்டு வர்றது, எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், அந்த ப்ராப்ளத்தை ஆன் பேப்பரில் சால்வ் பண்ணணும். ஓகே, ஆன் பேப்பரில் சால்வ் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே கோடில் மாற்றுறது ஜஸ்ட் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான். பட் ஆன் பேப்பரில் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து கேமே. ஸோ அந்த கேமை எப்படி ப்ளே பண்ண போகிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் அதை இந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அல்காரிதம்ஸ் பிளஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஈக்குவல் டு ப்ரோக்ராம்ஸ். இன்ஃபேக்ட் இந்த ஈக்குவேஷனை வச்சு ஒரு புக்கே இருக்குது, ஒரு அருமையான புக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம கான்செப்சுவலாக என்ன ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNEB பில் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்வேஸ் ஏதாவது ஒரு இன்புட் கொடுப்போம், அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்புட். அண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான அவுட்புட் வந்திருக்கு. ஒன்று வந்து இந்த டோட்டல் அமௌண்ட், எவ்வளோ நம்ம பே பண்ணோம் அப்படிங்கிறது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாப், எந்தெந்த ஸ்லாப்ல நம்ம எவ்வளோ ரூபா நம்ம வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது. இதுதான் வந்து அவுட்புட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமில் ஒரு இம்ப்ளிசிட் இன்புட், அதாவது என்னென்னா, நம்ம அதுவும் ஒரு இன்புட் தான், பட் ஆனால் அந்த இன்புட்டை வந்து நீங்கள் வெளியிலேருந்து கொடுக்க மாட்டீங்க, அந்த ப்ரோக்ராமோட உள்ளாரையே வச்சுருக்கீங்க. அதனால தான் அந்த இம்ப்ளிசிட் இன்புட் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமோடைய இம்ப்ளிசிட் இன்புட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த டேரிஃப் டேபிள். ஸோ இப்போ இந்த TNEB கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் டேரிஃப் படி ரெண்டு விதமான ஸ்லாப்ஸ் இருக்குது. அதாவது உங்களுடைய யூனிட் கன்செப்ஷன் வந்து 500 கீழே இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அந்த ஸ்லாப் வருது. அண்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, 500 மேலே இருந்துச்சுன்னா இந்த ரெண்டாவது ஸ்லாப் வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய இம்ப்ளிசிட் இன்புட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகி நமக்கு ஒரு அவுட்புட் தருது. இப்போ நான் வந்து அதை நான் வந்து இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி போடுகிறேன். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன் பேப்பரில் திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் அண்ட் ஆரோஸ் தான் போடுவோம். ஸோ இந்த இடத்துல அந்த TNEB டேரிஃப் கால்குலேட்டர் அப்படிங்கிறது அந்த ஒரு பாக்ஸுக்கு வந்து இன்புட்டாக நம்ம கொடுக்கறது யூனிட்ஸ் கன்சியூம் அண்ட் அந்த டேரிஃபோடைய ஸ்லாப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த செக்ஷன் வந்து IA. இது வந்து நான் TNEB வெப்சைட்லேருந்து எடுத்தேன். ஸோ IA டேரிஃப் ஸ்லாப்புங்கிற அந்த இம்ப்ளிசிட் இன்புட்டும் இந்த டேரிஃப் கால்குலேட்டருக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். நமக்கு இந்த பர்டிகுலர் கால்குலேட்டர் அவுட்புட்டாக வந்து ஸ்லாப்ஸ் கன்சியூம்டையும்
அதாவது எத்தனை எத்தனை ஸ்லாப்பில் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும், அப்புறம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தான் அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு திங். நான் எந்த ஒரு ப்ரோக்ராம் நான் சால்வ் பண்ணாலும் இதே தான் போடுவேன், ஒரு பாக்ஸ் போட்டு எது இன்புட் எது இம்ப்ளிசிட் இன்புட் எது அவுட்புட். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு மென்டல் மாடல். ஓகேவா, இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ஒரு பாக்ஸ் அண்ட் ஆரோ வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாக்ஸில் இருக்கிற ஒரு ஒரு ஐட்டத்தையும் நம்ம ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜூம் எங்கே பண்ண போகிறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன, உங்களுடைய ப்ரோக்ராமுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் இம்ப்ளிசிட் இன்புட் ஆர் இன்டர்மீடியட் இன்புட், இது எல்லாத்தையும் வந்து உங்களுடைய கோடில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தாங்க டேட்டா. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் கன்சியூம், யூனிட் கன்சியூம்ங்கிறது என்ன, எவ்வளோ நம்மளுடைய இந்த பர்டிகுலர் டிஎன்இபி கால்குலேட்டரை பொறுத்தவரையில் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வீட்டில் ஆர் அவங்க எந்த இதுக்கு கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதோடைய எலக்ட்ரிசிட்டி யூனிட் ஆஃப் கன்சம்ஷன். ஸோ இங்கே வந்து கௌதம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்டை வந்து ஒரு HTML ஒரு டெக்ஸ்ட் இன்புட்டாக வாங்கியிருக்காரு. அந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்காரு கால்க் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அது ஜாவாஸ்கிரிப்டில் அந்த டாம் எலிமெண்ட்லேருந்து அந்த வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து ரிட்ரீவ் பண்ணால் ஸ்ட்ரிங்காக இருக்கும், அதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி ஏ அப்படின்னு வச்சுருக்காரு. ஸோ இங்கே ஏ, அதுக்கப்புறம் ஏவை வந்து டெம்புக்கு அசைன் பண்ணுறாரு. ஸோ ஏன் இதை அப்படி அசைன் பண்ணார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது தான் வந்து யூனிட் கன்சியூம் அப்படிங்கிறத ஒரு விஷயம், அந்த இன்புட்டை வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் அவர் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. அண்ட் ரெண்டாவது ஜூம் பண்ண போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் ஸ்லாப். நம்ம அந்த டேபிள் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டேபிளில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு ஸ்லாப்ஸ் இருக்குன்னு, அதாவது 500 யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லாப், 500 மேலேன்னா 100 ஸ்லாப். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இம்ப்ளிசிட் இன்புட்டை ஆக்சுவலாக கௌதம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காருன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி தான். ஸோ இங்கே நான் வந்து சில ட்ரிபிள் டாட் போட்டிருக்கேன், அது வந்து தேவையில்லாத இந்த ஒரு செக்ஷனுக்கு தேவையில்லாத விஷயம், அதனால் நான் அதை ஹைட் பண்ணியிருக்கேன். 201 400 வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு யூனிட்டுக்கும் 4.50 அப்படிங்கிற லாஜிக் வந்து இங்கே போட்டிருக்காரு. ஏ -200 × 450 ஏக்கு 200 கிரேட்டராக இருந்தால் ஏக்கு 500 இருந்துச்சு அப்படின்னு ஒரு லாஜிக்காக அப்ளை பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர் டேட்டா ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணாமல் உங்களுடைய அந்த இம்ப்ளிசிட் இன்புட்டை ஒரு லாஜிக் மாதிரி எழுதியிருக்காரு. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவர் வந்து அபோவ் 500 இருக்கிற ரெண்டாவது ஸ்லாபுக்கும் இதே லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ <= 500 நான் சொன்னால ஏங்கிறது என்ன, யூனிட்ஸ் கன்சியூம்டு, ஆக்சுவலாக அங்கே தான் வந்து அவர் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு. அட்லீஸ்ட் வந்து ஏங்கிறது என்ன என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ பட் ஆனால் ஏங்கிறது இங்கே ஆக்சுவலாக என்ன, யூனிட்ஸ் கன்சியூம்டு. ஸோ அந்த வேரியபிள் நேமிங்கில் அவர் கரெக்டாக அங்கே போட்டிருக்கணும். ரெண்டாவது விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அகெயின் இந்த லாஜிக், இப்போ உதாரணத்துக்கு 401 × 500 வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு, அந்த லாஜிக் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வச்சிருக்காரு. 500 × 600 போகும்பொழுது ஏலேருந்து 500 மைனஸ் பண்ணி 8 கால்குலேட் பண்ணுறாரு, விச் இஸ் 501 × 600 8 ரூபீஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 300 × 4.5, அதாவது 100 × 300 வந்து 4.5. அப்புறம் வந்து இந்த ஒரு யூனிட்டை இதுக்கு வந்து 6 ரூபாய் அப்படின்னு. ஸோ இந்த என்டையர் டேட்டாவை அவர் வந்து ஒரு மாதிரி கால்குலேஷன் லாஜிக் மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு டேபிள் இன்புட்டை அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி ஒரு இஃபெல்ஸ் கிளாஸ்குள்ளே திரும்பி போட்டிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ கவர்மெண்ட் நாளைக்கு சேஞ்ச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், 101 × 400 அந்த யூனிட் சார்ஜை வந்து 4.5 பதிலாக 5 ரூபீஸ் அப்படின்னு மாத்துறாங்கன்னா இங்கே வந்து நான் இங்கே வந்து இந்த இடத்துல 4.5 பதிலாக 5 மாற்றணும், இங்கேயும் 4.5 பதிலாக 5 மாற்றணும், இங்கேயும் மாற்றணும், அப்புறம் இங்கேயும் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி பல இடத்துல மாற்றணும் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணாலும் இது லாஜிக்கல் எரர். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போது அந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு அடி வாங்குது. இங்கே ஏன் அது அடி வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்புட், அந்த இன்புட்டை ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக அங்கே என்ன இங்கே என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணாமல் ஒரு கண்ட்ரோல் லாஜிக், ஒரு மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷனுங்கிறது ஒரு ஆக்சுவல் லாஜிக், அந்த லாஜிக்கை வச்சு இந்த இன்புட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காது. அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக வருவோம். ஃபைனலாக என்ன அந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ஸ் கன்சியூம் அண்ட் டோட்டல் அமௌண்ட். ஸோ இந்த இதை அவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து ஃபைனலாக அந்த பீன்னு ஒரு அந்த டெம்ப்னு ஒரு வேரியபிள் வச்சுருந்தார் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பீன்னு வச்சு அவர் ஒரு ஒரு அந்த ஒரு இஃபெல்ஸ் கண்டிஷனுக்குள்ளாரையும் வந்து அந்த பீங்கிற வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணுறாரு. அந்த கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து ஃபைனலாக வந்து அசைன் பண்ணுறாரு அந்த எலிமெண்ட்டுக்கு. ஸோ அப்படி வந்து அந்த டோட்டல் அமௌண்ட் எடுத்துருக்காரு. இந்த ஸ்லாப் கன்செப்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு HTML டெம்ப்ளேட் இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டேபிள், கன்சியூம்டு யூனிட் 25 அப்படிங்கிறது ஒரு டேபிளுடைய ஒரு ஹெட்டர் ரோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ரோஸ் ஃபார் எவ்ரி ஸ்லாப், ஏ டு அந்த ஏங்கிறது என்ன அகைன் யூனிட்ஸ் கன்சியூம், அது வந்து பார்த்தீங்கன்னா 0 டு
100 இருந்துச்சு அப்படின்னா 0 to 25 அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சிட்டு அதுலேருந்து அவங்களுக்கு வந்து அவர் வேல்யூவை எடுத்து பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு HTML இன்புட் ஃபார் எவ்ரி ஸ்லாபுக்கு இதே விஷயத்தை அவர் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோ இருக்குது, இப்போ ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0 to 100 இம்ப்ளிசிட்டாக ஹார்ட் கோட் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு செக்ஷனுக்கும் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த HTML டெம்ப்ளேட்டிங் லாஜிக்கை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் ஃபார் சம் ரீசன் இந்த இடத்துல நான் இதை டேபிளாக காட்டாமல் சம்திங் எல்ஸாக காட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் போய் எல்லா இடத்துலையும் போய் மாற்றணும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் இப்படி தான் வந்து அவுட்புட் பண்ணணும்னு டிட்டர்மைன் பண்ணிட்டார். பட் இந்த அவுட்புட் டிட்டர்மினேஷனை வந்து ஒரு ஒரு இஃபெல்ஸ் கிளாஸ்குள்ளார போட்டிருக்காரு. நான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நான் காமிச்சிருவேன், இந்த இடத்துல நான் டாட் டாட் போட்டு ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஹைட் பண்ணி வச்சிருந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து அவர் இந்த HTML லாஜிக், அதாவது இந்த ஸ்லாபை பிரிண்ட் பண்ணுற லாஜிக்கை வந்து எழுதியிருக்காரு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சராக ரெப்ரசென்ட் பண்ணாமல் அதை வந்து எந்த அவுட்புட் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப கப்புல்டாக அந்த டெம்ப்ளேட்குள்ளார வந்து அந்த இஃபெல்ஸ்குள்ளார வந்து அந்த இம்ப்ளிசிட் இன்புட் இருக்குது, அந்த HTML டெம்ப்ளேட்குள்ளார இந்த அவுட்புட் டேட்டா இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ரொம்ப மிக்சடாக இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் அவர் எழுதும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதியிருப்பார். நிறைய இடத்துல இது எப்படி இருக்கும், இந்த வேல்யூக்கு இந்த அவுட்புட் வருதா, இந்த இடத்துல லாஜிக்கல் மிஸ்டேக் இருந்தால் எப்படி நடந்திருக்கும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணியிருப்பார். இது டெவலப் பண்ணுறது மட்டும் கஷ்டம் கிடையாது, இந்த கோடு நாளைக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாளைக்கு ஏதாவது ஒரு வேல்யூ, நாளைக்கு டேரிஃபே சேஞ்ச் ஆகுது, இப்படி எப்படின்னு மாறுது அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் கோடு வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் லாஜிக் வருவோம், இந்த தேர்ட் பீஸ். ஓகே, இந்த தேர்ட் பீஸ் பிஸ்னஸ் லாஜிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் தி சிஃபெல்ஸ் கண்டிஷன், இதுதான் வந்து பிஸ்னஸ் லாஜிக். பிஸ்னஸ் லாஜிக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்புட்டும் பிஸ்னஸ் லாஜிக்கும் ரொம்ப வந்து அப்படி சேர்ந்து பின்னி பிணைஞ்சு இருக்கு. ஸோ அதனால வந்து இங்கே எங்கே பிஸ்னஸ் லாஜிக் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ நம்ம இதுவரையும் இந்த கோடு எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த டேரிஃப் ஸ்லாப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு அழகான டேபிள் ஃபார்மேட்டில் இருந்துச்சு, அது வந்து கோடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணதுனால நான் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் இந்த என்டையர் டேபிளை வந்து நான் ஒரு அரேவாக மாடல் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, அண்ட் எவ்ரி ரோ வில் பிகம் ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் மேப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரம் டூ அண்ட் ப்ரைஸ் பர் யூனிட். ஸோ இப்போ அந்த ரைட் சைடில் வந்து நீங்கள் டேபிள் பார்த்துட்ருக்கீங்க, லெஃப்ட் சைடு இதோடைய ரெப்ரஸன்டேஷன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்லாப் வந்து உங்களுக்கு அழகாக வந்து உட்காருது பாருங்கள். ஸோ இந்த நான் கோடை பார்த்தாலும் சரி, அந்த ஆக்சுவல் இது இந்த ரைட் சைடில் இருக்க டேபிளை பார்த்தாலும் சரி, அப்படியே வந்து உங்களால் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியுது. அண்ட் அனதர் திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேமிங். ஸோ இப்போ இந்த என்டையர் டேபிளுடைய மீனிங் என்ன, இது வந்து ஐஏ அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் இருக்கிற டேரிஃப் ஸ்லாப்ஸ், அண்ட் இது வந்து ஃபார் அப் டு 500. ஸோ இங்கே நான் வந்து டெஸ்கிரிப்டிவாக கொடுத்துருக்கேன், அதே இது இங்கே வேரி அது இந்த கான்ஸ்டன்ட் நேமாகவும் மாறிடுச்சு. ஸோ நேமிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தட் நான் இதை பார்த்த உடனே க்ளீனாக தெரிஞ்சேன், ஓ இது வந்து அந்த ஐஏ டேரிஃபில் ஸ்லாப்ஸ் ஃபார் அப் டு 500 அப்படிங்கிறது அப்படியே அந்த மீனிங் வந்து அப்படியே கம்யூனிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த அப் டு 500. ஸோ இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அபோவ் 500 இந்த சேம் திங் தான், ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா இன்னும் 2-3 புது ரேஞ்ச் ஆட் பண்ணியிருக்க போகிறோம், அந்த ப்ரைஸ் பர் யூனிட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து த ஃபஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். செகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், த பிஸ்னஸ் லாஜிக். நான் போன இதில் வந்து அவர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன், இப்போ வந்து இந்த மிஸ்டேக்கை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அகைன் நான் ஸ்டார்டிங்கில் வந்து அதே தான், ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பேப்பரில் இதை சால்வ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் வந்து கோடு எழுதணும். ஸோ ஆன் பேப்பரில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு நான் ஸ்லைடு மூலமாக காட்ட போகிறேன். பட் இன்டர்னலாக நான் இதை வந்து பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ண ஒரு விஷயம். ஓகே சூப்பர், ஃபஸ்ட் எப்படி இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் எழுதின ஹை லெவல் சூடோ கோடு தாங்க இது. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ஒரு யூனிட் ஆஃப் கன்சியூம் நம்மக்கிட்ட வருதுன்னா முதல்ல எந்த ஸ்லாப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, நம்மக்கிட்ட அந்த நமக்கு இப்போ அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கும், ஒரு செட் ஆஃப் ஸ்லாப் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு ஸ்லாப்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லாப்பில் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் வந்து இந்த 2.1. 2.2 என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்லாப்பில் இவ்வளோ தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த ஒரு ஒரு ஸ்லாபுக்கும் நமக்கு ஒரு ப்ரைஸ் பர் யூனிட் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணணும். த தேர்ட் திங் வந்து இந்த யூனிட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லாப் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அந்த யூனிட் கன்சியூம் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா அந்த ஸ்லாப் கன்சியூம் பண்ணியிருக்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், இல்லைனா அந்த ஸ்லாப் வந்து யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா அந்த டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுற லாஜிக். இந்த டோட்டல் அமௌண்ட் கால்குலேஷன் என்ன பண்ண போகிறோம்னா அந்த 2.2 வந்து ஒரு ஒரு ஸ்லாப்லையும் எவ்வளோ அமௌண்ட் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதை எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஹை லெவல் சூடோ கோட். இதை வந்து முதல்ல இந்த கிளாரிட்டி தான் நம்ம பில்ட் பண்ணணும் ஆன் பேப்பரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.1 அந்த ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்லாப்ல
எவ்வளோ வேல்யூ ஆர் யூனிட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நான் யூனிட் வேல்யூ அப்படிங்கிறத நான் ரொம்ப இன்டர்ச்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேல்யூன்னு என்ன சொல்கிறேன்னா மேத்தமெட்டிக்கல் சென்ஸில் சொல்கிறேன். இப்போ ஸ்லாப்ங்கிறது ஃப்ரம் டூங்கிறது ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் எவ்வளோ வேல்யூ கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன். இந்த ஸ்லாப்ல எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்காங்கிறது இந்த ப்ராப்ளம் டொமைன். ஓகேவா, இது ரெண்டுமே நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இது வந்து கம்ப்ளீட் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் இங்கே இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து அனதர் அண்டர்பின்னிங். ஸோ ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது நம்ம கார்லேஷன் வச்சு சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல இந்த ரேஞ்ச் வேல்யூ கன்செப்ஷன் அப்படிங்கிறது பியூர் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். ஸோ இதை நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஒரு ரேஞ்ச் எடுத்துகிட்டு அந்த ரேஞ்சில் இந்த வேல்யூ எவ்வளோ, அந்த ரேஞ்சில் எவ்வளோ வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அனதர் த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப் அந்த கன்சியூம் யூனிட் கன்சியூம்டு வந்து அந்த ஸ்லாபோட ஃப்ரம் வேல்யூலேருந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்லி அவுட் சைட் தி ரேஞ்ச் இன் தி லோயர் சைடு அப்படிங்கும் பொழுது அந்த யூனிட் அந்த ஸ்லாப்லேருந்து நம்ம எதுவுமே கன்சியூம் பண்ணியிருக்க மாட்டோம், விச் இஸ் ஜீரோ. ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் ஸ்லாபோட ஹையர் வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு 255 அப்படிங்கும் பொழுது அந்த என்டையர் ஸ்லாபோடைய அந்த வேல்யூ 200 அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நம்ம கன்சியூம் பண்ணியிருப்போம். இப்போ 101 to 200 அப்படிங்கும் போது யூனிட் கன்சம்ஷன் வந்து 100. ஸோ இந்த மாதிரி இன்புட் கொடுத்தா இந்த ரேஞ்சில் வந்து 100 வேல்யூஸுமே நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் கன்சம்ஷன் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளார ஃபால் ஆகுது. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் 162 இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 162 மைனஸ் அந்த ரேஞ்சோடைய ஃப்ரம் வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியும். ஸோ 101 to 161 அந்த 101 இன்க்ளூசிவ், ஸோ அதனால் -1 போட்டுக்கணும். ஸோ நம்மளோட ஆக்சுவல் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா 62. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இந்த ஸ்லாப் வச்சு இந்த ஃபார் ஈச்சுன்னு நான் சொல்லியிருந்தாலே ஒரு ஃபார் லூப் தான் இங்கே. ஸோ இப்போ நம்ம யூனிட் கன்செப்ஷன் வந்து 25 அப்படிங்கும் போது நமக்கு இந்த ஸ்லாப் தான் நமக்கு இருக்க போகுது. அதாவது அந்த 500 கீழே இருக்க ஸ்லாப் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப்பை யூஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் யூனிட் கன்சியூம் 25, ப்ரைஸ் பர் யூனிட் 0. ஸோ 25 × 0 அமௌண்ட் வந்து 0. ஓகே, இப்போ ஒரு வேலை யூனிட் கன்சியூம்டு 162 இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாப்பில் 100 ஃபுல்லாக கன்சியூம் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் 0ங்கிறதுனால நமக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது. அடுத்து 162 போது அந்த ரெண்டாவது ஸ்லாப்ல நம்ம 62 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிருக்கோம். 62 × அந்த பிரைஸ் பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 2.25, விச் இஸ் ஈக்குவலன் டு 139.5. ஸோ அந்த ஸ்லாபும் யூஸ் பண்ணியிருக்கோம். 162ங்கிறதுனால அந்த 200 above 200 இருக்கிற ரெண்டு ஸ்லாபையும் நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ 255 எடுத்துட்டிங்கன்னா அந்த சேம் திங் தான். செகண்ட் ஸ்லாப்ல 100 கன்சியூம் பண்ணியிருக்கோம், தேர்ட் ஸ்லாப்ல 55 கன்சியூம் பண்ணியிருக்கோம். 55 × 4.5 போட்டிங்கன்னா 247.5 வரப்போகுது. தேர்ட் ஸ்டெப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 1, 2, 3 அந்த தேர்ட் ஸ்டெப் விச் இஸ் த ஆக்சுவல் டோட்டல் அமௌண்ட் கால்குலேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எவ்ரி ஸ்லாப்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவல் அவுட்புட் கிடைச்சிடும். இப்போ ஆன் பேப்பரில் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம கோடிங்கில் இறங்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூனிட்டை பேஸ் பண்ணி எந்த ஸ்லாப்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணுறது. இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு ஸ்லாபை அழகாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம், 2 different அரேஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் மேப். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஐஏ டேரிஃப் ஸ்லாப்ஸ் அப்படின்னு ஒரு புது ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதில் என்ன வாங்குறோம் அப்படின்னா யூனிட்ஸ் கன்சியூம்டாக வாங்குறோம். அந்த யூனிட் கன்சியூம்டு வந்து கிரேட்டர் தென் 500 இருந்தால் அபோவ் 500 ஸ்லாப்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம், இல்லைனா அப் டு 500 ஸ்லாப்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ எப்படி நம்மளுடைய அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஸ்டெப் 1 நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அதே தான் நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷனில் சிங்கிள் லைனில் முடிஞ்சிருச்சு. அந்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்து அந்த 3 நான் சொல்லியிருந்தேன், 2.1.1, 2.1.2 அண்ட் 2.1.3 அதை தான் நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா கன்சியூம் நம்ம என்னென்னா ஒரு ரேஞ்சுக்கும் கன்சியூம்டு வேல்யூ இன்புட்டாக கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த ரேஞ்சில் எவ்வளோ வேல்யூஸ் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 2.1 லாஜிக் என்ன, அந்த ஃப்ரம்மோட கன்சியூம்டு வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் 0. ஒருவேளை அபோவாக இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்சில் இருக்கிற என்டையர் வேல்யூஸ் அபோவா, இல்லை வித்தின் ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேஞ்சில் இந்த கொடுத்த வேல்யூ வரையும் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது மூணாவது ஸ்டெப். ஸோ அதுதான் நம்ம இங்கே லாஜிக்கலாக 3 separate ஃபங்க்ஷன்ஸாக எழுதியிருக்கோம். ஸோ இது நான் அப்படி நான் இன்னும் அந்த ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினேஷன்ஸ்க்கு போனேன் அப்படின்னா இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பியூர் மேத்தமெட்டிக்கல் திங், அபோவ் ரேஞ்சா அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அபோவ் ரேஞ்சுனா என்ன, முதல்ல 2 இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சில லாஸ்ட் ரேஞ்சுக்கு 2 கிடையாது. ஒருவேளை 2 இருந்துச்சு அப்படின்னா கொடுத்த வேல்யூ எக்ஸுங்கிறது அந்த 2 அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து ரேஞ்சுக்கு வெளியில் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வேல்யூஸ் ஆஃப் ரேஞ்ச் ரொம்ப சிம்பிள், வேல்யூஸ் ஆஃப் ரேஞ்ச் அப் டூவும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த மேத்தமெட்டிக்கல் அண்டர்பென்னிங், அதை நான் அங்கே பிடிச்சதுனால இங்கே நான் வந்து செப்பரேட் ஃபங்க்ஷனாக எழுதிட்டேன். திஸ் வில் ஒர்க் வித் எனி ரேஞ்ச். ஸோ ஆனால் இங்கே ஸ்லாப், எவ்ரி ஸ்லாப் இஸ் அ ரேஞ்ச், அந்த மென்டல் மாடலை தான் நான் இங்கே லெவரேஜ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அந்த 2 அப்படிங்கிற அந்த ஃபார் எவ்ரி ஸ்லாபுக்கு இதை நான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இப்போ எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு இன்னொரு அதுக்கு மேலே அந்த என்டையர் செகண்ட் ஸ்டெப்பையும் நான் ஒரு புது ஃபங்க்ஷனாக எழுதுகிறேன், விச் இஸ் நத்திங் பட் ஸ்லாப்ஸ் கன்செப்ஷன். அதாவது
ஒரு செட் ஆஃப் ஸ்லாப்ஸையும் யூனிட் கன்சியூம்டையும் நான் இன்புட்டாக கொடுத்தேன்னா இது என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு ஸ்லாபுக்கும் இது ஐட்ரேட் பண்ணி இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்லாப் ஐட்ரேட் பண்ணியிருக்கேன், நான் இங்கே மேப் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மேப் புதுசாக இருக்குது அப்படின்னா இது நத்திங் பட் ஒரு ஃபார் லூப் எழுதி புதுசாக இன்னொரு ஸ்லாப் அரே க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்லாபை வந்து ஐட்ரேட் பண்ணி ஒரு ஒரு ஸ்லாபுக்கும் நாங்கள் 2.1 என்ன சொல்லியிருந்தேன், வி நீட் டு கால்குலேட் அந்த ரேஞ்சுக்கு எவ்வளோ வேல்யூ. அதுதான் நீங்கள் போன ஸ்லைடில் பார்த்தீங்க, வேறு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தேன், அந்த ஃபங்க்ஷன்லேருந்து கால்குலேட் பண்ணி 2.1 எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த யூனிட் கன்சியூம்டு அந்த ஸ்லாபில் இருக்க ப்ரைஸ் பாயிண்ட்டோட கால்குலேட் பண்ணணும், விச் இஸ் தஸ் 2.2 ஸ்டெப். அண்ட் 2.3 இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் கன்சியூம்டு இன் ஸ்லாப் வந்து கிரேட்டர் தன் 0 இருந்துச்சுன்னா அந்த ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த மூணு கம்ப்யூட் பண்ண இந்த மூணு வேல்யூஸை எக்ஸிஸ்டிங் ஸ்லாப் இன்ஃபர்மேஷனோட அப்பெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே அகைன் நான் இங்கே வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து காப்பி பண்ணி இந்த மூணு புது ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து இந்த லாஸ்ட் ஸ்டெப் ரிட்டனில் பண்ணி ரிட்டன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் ஸ்டெப்போடைய இம்ப்ளிமெண்டேஷன். இந்த தேர்ட் ஸ்டெப் விச் இஸ் ரொம்ப சிம்பிள், டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ ஸ்லாப்ஸ் கன்சியூம்டு நம்ம இப்போ போன ஸ்டெப்பில் வந்துச்சு இல்லையா, ஸ்லாப் கன்செப்ஷனில் ஒரு அவுட்புட் வந்துச்சு இல்லையா, அந்த அவுட்புட்டை இந்த ஸ்டெப்புக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதை ஐட்ரேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். அகைன் நான் இங்கே ரெடியூஸுங்கிற ஒரு மேப் ரெடியூஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் ஜாவாஸ்கிரிப்டில் நிறையா இப்போ யூஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு அகைன் இந்த ரெடியூஸ் புதுசாக இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளுங்க, நான் ஒரு ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணி அமௌண்ட்டுங்கிற வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஒருவேளை இந்த மேப் அண்ட் ரெடியூஸ் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் ஆட் பண்ணுறேன். இந்த மேப் ரெடியூஸை பற்றி நான் செப்பரேட்டாக நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லெசனில் பேசியிருக்கேன், அதை நான் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஸ்டெப்ஸும் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு இண்டிவிஜுவலான ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப் டிஎன்இபி கால்குலேட்டர் அப்படிங்கிறதோடைய ஆக்சுவல் லாஜிக் என்ன, இன்புட் கொடுத்தா அவுட்புட் வரணும்னு நம்ம பேசணும் இல்லையா, அந்த அதோடைய ஃபங்க்ஷன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, விச் இஸ் நத்திங் பட் நம்ம ஸ்டெப் 1, 2, 3 தான் நம்ம இங்கே அழகாக கோடில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா நம்ம சூடோ கோடில் அழகாக சால்வ் பண்ணிட்டோம்னா கோடுங்கிறது அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு, அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், கொடுத்த யூனிட்டுக்கு எந்த ஸ்லாப்னு கம்ப்யூட் பண்ணுறோம். ரெண்டாவது இடத்துல என்ன பண்ணுறோம், கம்ப்யூட் பண்ண ஸ்லாப்ஸுக்கு ஆக்சுவல் கன்சம்ஷன் நமக்கு எவ்வளோ ஆயிருக்குங்கிறத ரெண்டாவது ஸ்டெப்பில் பண்ணுறோம். தேர்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்லாப்ஸ் கன்சியூம்டையும் டோட்டல் அமௌண்ட்டையும் புது மேப்பாக நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் வந்து பியூர் பிஸ்னஸ் லாஜிக் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணது. தேர்ட் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா டீகப்பிள் இன்புட் அவுட்புட் ஃப்ரம் பிஸ்னஸ் லாஜிக். இது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அவருடைய கோடில் நான் சொல்லியிருந்தேன் அந்த HTML டெம்ப்ளேட்டிங் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்புட்டை வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இல்லாமல் இஃபெல்ஸ் கண்டிஷனில் எழுதியிருக்காரு அப்படின்ட்டுன்னு. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு நம்ம இந்த பிஸ்னஸ் லாஜிக்கு இப்போ தனியாக எழுதிட்டோம். ஸோ இப்போ பிஸ்னஸ் லாஜிக்கு தனியாக எழுதுனதுனால நமக்கு இப்போ என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குல்ல அது வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறது நான் ரிஃபைன் பண்ண ஃபைனல் சொல்யூஷன் தான் நீங்கள் பார்த்துட்டீங்க, அதாவது அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா அவர் எழுதியிருந்தார் இல்லையா அந்த வேல்யூவை எடுத்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி யூனிட் கன்சியூம்டு அப்படிங்கிற ஒரு இன்புட் அவர் வந்து லேட் ஏன்னு போட்டிருந்தார். இப்போ ரிஃபைன் பண்ணி நான் இப்போ யூனிட்ஸ் கன்சியூம்னு எழுதினேன், அதுதான் இன்புட். ஸோ இப்போ நமக்கு இன்புட் கிடச்சிருச்சு. ஸோ நான் ஏற்கனவே நான் பிஸ்னஸ் லாஜிக் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். அந்த யூனிட் கன்சியூம்ங்கிற அந்த இன்புட்டை நம்ம ஏற்கனவே கால்குலேட் பில் அப்படின்னு கொடுத்த அந்த பில் பிஸ்னஸ் லாஜிக்கு ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம், அது நமக்கு பில் கால்குலேட்டடுங்கிற அவுட்புட் கொடுத்துச்சு. அகெயின் இந்த அவுட்புட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேட் பில் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் லாஜிக் வந்து இன்புட் எங்கேருந்து வருதுன்னு அதுக்கு தெரியாது, அவுட்புட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறதும் தெரியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்புட்டை வச்சு ஒரு டேபிள் பில் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டர் பில் பிரேக் டவுன் அப்படின்னு நான் சொல்கிறேன், விச் இஸ் நத்திங் பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பில் கால்குலேட்டடை நான் இன்புட்டாக கொடுத்தேனா அது ஒரே இடத்துல அது HTML ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அந்த HTML நான் இந்த டேபிளோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அவுட்புட். ஸோ பார்த்தீங்கன்னா இன்புட் வாங்குகிறோம், பிஸ்னஸ் லாஜிக் பண்ணுறோம், அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறோம், அழகாக வந்து செப்பரேட்டட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அந்த ரெண்டர் பில் பிரேக் டவுன் நான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது அந்த HTML டெம்ப்ளேட்டிங் லாஜிக் அது வந்து இப்படி தாங்க இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்லாப்ஸ் கன்சியூம்னு நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு ஒரு ஸ்லாப்லையும் நம்ம ஈஸி யூஸ்டான ஒரு வேல்யூவும் வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்லாப்ஸ் கன்சியூம்டை ஃபில்டர் பண்ணுறோம், எது எதுலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் வேணும்ன்ட்டு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடையந்து ஃப்ரம் டு அமௌண்ட்டை எடுத்து ஒரு ஒரு ஸ்லாப் யூஸ் பண்ண ஸ்லாபுக்கும் ஃப்ரம் டு வேல்யூவை நம்ம HTML ரோவாக அந்த டேபிள் ரோவாக கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஃபைனலாக அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபைனல் டேபிள் அவுட்புட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த என்டையர் ரெண்டரிங் லாஜிக் ஒரே இடத்துல உட்காந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டாக பண்ணுறதுனால நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பீசஸையும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நம்ம இப்போ அந்த இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸாக எழுதிட்டோம், அது எதுவும் எல்லாத்தையுமே வந்து
டீகப்புள்டாக வச்சிருக்கோம். செப்பரேட் ஒரு ஒரு கன்சன்ஸையும் செப்பரேட் பண்ணி தனித்தனி குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸாக எழுதிருக்கும். ஸோ இப்போ அதேமாதிரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக நான் எவ்ரி திங் எர்லி எல்லா பீசஸையும் தனித்தனியாக நான் வந்து வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ வந்து ரேஞ்ச் வந்து 101, 201, 23 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எவ்வளோ கன்சூம் ஆயிருக்கும், நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 0. ஸோ கரெக்டாக வருது. ஸோ அப்படின்னா இந்த கன்சூம்டு வேல்யூஸ் ஆஃப் ரேஞ்சை நான் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் இன்னொன்று டெஸ்ட் பண்ணனா, இப்போ 1, 2, 3 கொடுத்தேன்னா எனக்கு 23 வருது. ஸோ அதுவும் நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு 223 கொடுத்தேன்னா 101 யூனிட்ஸ் வந்து நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன்னு வருது. ஏன் இங்கே 101 கன்சியூம் ஆகுறனா இங்கே 201 போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து 200 போட்டேன்னா எனக்கு 100 யூனிட்ஸ் கன்சியூம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் பிளே அரவுண்ட் வித் மை ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அப்படியே நான் கன்சோலில் லோட் பண்ணி இன்டராக்டிவாக நான் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப நம்மளோட ஃபீட்பேக் லூப் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ அதுமாதிரி நான் இண்டிவிஜுவலாக டெஸ்ட் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை கொடுத்துடலாம். ஸோ ஈவன் நான் இப்போ இந்த பில்ஸ் கால்குலேட்டட் கூட நான் வந்து ரெண்டர் பண்ணி டெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் கால்குலேட் 5, 1.46 கொடுத்து நான் வெரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ டோட்டல் அமௌண்ட் 241,2556 வந்திருக்கு, எவ்வளோ ஸ்லாப்ஸ் கன்சியூம் ஆயிருக்குங்கிற எல்லா இன்புட்டும் எனக்கு இங்கேயே நான் வந்து வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இது நான் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன்னா இந்த லாஜிக் அப்படியே எடுத்துகிட்டு போய் ரெண்டரிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதுதான் நீங்கள் இப்போ அந்த HTML பார்த்தீங்க. ஓகே, டு சம்மரைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராப்ளத்தை ஆன் பேப்பரில் சால்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கோடு எழுதுங்க. இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் நம்மளால் வந்து மைண்ட் லெவலில் வந்து இது எப்படி பண்ணலாம், எந்தெந்த இடத்துல டியூன் பண்ணலாம், எதெல்லாம் கார்லேட் பண்ணலாம். நீங்கள் சோர்ஸ் கோடு ஒரு எடிட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து யோசிச்சிங்கன்னா இது வரவே வராது. ஸோ உட்காந்து பேப்பர் பென்னில் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய ப்ரோக்ராமுக்கு எது இன்புட், எது இம்ப்ளிசிட் இன்புட், எது இன்டர்மீடியட் இன்புட், எது அவுட்புட் அப்படிங்கிறதையும் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ஆன் பேப்பரில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டெப் 1 and 2 கிளியாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா, இந்த தேர்ட் ஸ்டெப் உங்களுடைய பிஸ்னஸ் லாஜிக்கை பியூர் ஃபங்க்ஷனாக எழுதுங்க. பியூர் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, அந்த பிஸ்னஸ் லாஜிக்கு இன்புட் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்கன்னு தெரியக்கூடாது, அது அவுட்புட் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு தெரியக்கூடாது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை வச்சு நீங்கள் நான் இப்போ அந்த கன்சோலில் உட்காந்து வெரிஃபை பண்ண தெரியுங்களா அந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டெப், விச் இஸ் டீகப்ளிங். ஸோ நீங்கள் வந்து இன்புட்டையும் அவுட்புட்டையும் டீகப்பிள் பண்ணிவிட்டு பக்கவான பிஸ்னஸ் லாஜிக் எழுதியிருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும். நான் இந்த எக்ஸாம்பிளில் வந்து யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசலை, பட் யூனிட் டெஸ்டிங் வச்சு இந்த கோடை வந்து தனியாக இன்னொரு பீஸை வச்சு டெஸ்ட் பண்ணி நம்மளால் ஃபர்தராக நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாலும் உங்களுடைய கோடு எக்ஸிஸ்டிங் கோடு பிரேக் ஆகாமல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி பல அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பையும் பாருங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின், கௌதம், வெரி குட் ஒர்க் அண்ட் ஆல் தி சஜஷன்ஸ். இது நான் கௌதமுக்கு மட்டும் சொல்ல, நிறைய பேர் இந்த தப்பு, ஈவன் நான் ஒரு பிகினராக இருக்கும் போது இதே மாதிரி தப்பு நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கோட் ரிவ்யூ சீரிஸோடைய மெயின் அப்ஜெக்டிவே இந்த மாதிரி விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு பெட்டர் சஜஷன் கொடுக்கறது தான். லேர்ன் சிஎஸ் இன் தமிழ் கோட் ரிவ்யூ சீரிஸோடைய இந்த எபிசோட்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சீரீஸில் உங்களுடைய சோர்ஸ் கோடை நான் ரிவ்யூ பண்ணுமா, இந்த வீடியோஸ் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் உங்களுடைய சோர்ஸ் கோட் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வரப்போகிற எபிசோடில் உங்களுடைய சோர்ஸ் கோடை நான் ரிவ்யூ பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.